தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கான வீடியோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா யாருக்கானது அப்படின்னா, நீட் எக்ஸாம் எழுத போகிற இந்த வருடம் 2022 நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களுக்கு நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேலிஸ்ட் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த பிளேலிஸ்ட்டில் 2022 நீட் 2022 அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டை இந்த வருடம் நீட் 22 தொடர்பாக என்னென்ன வீடியோக்களை நம்ம கொடுக்குறோமோ அது எல்லாமே அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே இருக்கும். நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இது தொடர்பான 22 தொடர்பான அனைத்து வீடியோக்களுமே அதில் இருக்கும். நீங்கள் பார்த்துக்கலாம். சர்ச் பண்ணி பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இல்லையா, அதனால் அந்த மாதிரி ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன். இன்றைக்கான வீடியோவில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீட் தேர்வு நம்ம எழுதணும்னு சொன்னால் என்னென்ன டாக்குமெண்ட் தேவை. ஸோ இது தொடர்பாக ஏற்கனவே ஒரு வீடியோ நான் கொடுத்துருக்கேன், பட் இன்னும் கொஞ்சம் எலபரேட்டாக மாணவர்கள் கேட்டிருந்தாங்க, அதற்காக கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எவ்வளோ பேர் இந்த வருடம் நீட் எக்ஸாம் எழுதுறீங்க, எஸ்னால் நீங்கள் உங்களுடைய எஸ் நீங்கள் எழுத போகிறீங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. எவ்வளோ பேர் இருக்கீங்க நான் தெரிஞ்சுக்கிறேன். ஒரு கம்யூனிட்டி டேப்பில் ஒரு போஸ்ட்டும் பண்ணுறேன், எனக்கு அதுலேயும் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் இருக்கீங்க நானும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான். சரி, நம்ம வீடியோக்குள்ளே வரலாம். நீட் 2022 எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொன்னால் என்டிஏ சார்பாக நடத்தப்படுகின்ற இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நாம் எழுதுவதற்கு ஜூலை 17 நமக்கு வந்து எக்ஸாம் நடக்குது, எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு நமக்கு ஏப்ரல் 2 அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறாங்க என்டிஏட வெப்சைட்டில். ஸோ வெப்சைட்டில் போயிட்டு ஓப்பன் பண்ணால் அந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ண உடனே நமக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாமே கேட்பாங்க. பேர், அப்பா பேர், அட்ரஸ், அந்த பேசிக் டீட்டெயில் எல்லாமே நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் தயார்படுத்தி வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வெப்சைட்டில் போயிட்டு உட்காரணும். என்னோடய ஹம்பிள் ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, ஏப்ரல் 2 அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுதா உடனே நம்ம 2 அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ நீங்கள் ஒரு வாரம் 10 கழித்து அப்ளை பண்ணுங்கள். எதனால் அப்படின்னா, நம்ம இது தொடர்பாக வீடியோக்கெல்லாம் கொடுப்போம், உங்களுக்கு வேறு ஏதாவது மற்ற மாணவர்கள் அப்ளை பண்ணியிருப்பாங்க, வேறு ஏதாவது தொந்தரவுகள் ஏற்பட்டிருக்கலாம், சைட்டு வந்து சில நேரங்களில் வந்து டவுனாக இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும்ன்றதா கொஞ்சம் டைம் விட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்படி அப்ளை பண்ணும்பொழுது முன்கூட்டி நீங்கள் தயார் செய்ய வேண்டிய இந்த சான்றிதழ்கள் அப்படின்னு பார்க்கும்போது, சர்டிஃபிகேட் பார்க்கும்போது பெருசாக ஒன்றும் கிடையாது, அதிகமாக எதுவும் தேவையில்லை, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் நிறைய காப்பி போட்டு வச்சுக்கோங்க. இது எதுக்காகனா, இதே ஃபோட்டோ தான் இதுக்கப்புறம் நீட் தொடர்பான நமக்கு எல்லா எம்பிபிஎஸ் அட்மிஷன் நீங்கள் காலேஜில் போய் சேர்ற வரைக்குமே ஒரே ஃபோட்டோவை யூஸ் பண்ணணுன்றதுனால பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை கொஞ்சம் நிறையவே போட்டு வச்சுக்கோங்க, ரைட்டுங்களா. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்படின்னு சொல்கிறது வந்து நார்மலாக எல்லா இடத்துலையுமே பாஸ்போர்ட் என்ன சைஸ் எடுக்கிறாங்களோ கரெக்டாக அந்த சைஸ் எடுத்துக்கோங்க. ஒயிட் பேக்ரவுண்ட் வச்சு எடுத்துக்கோங்க, அது ரொம்பவே பெட்டர். அதுக்கப்புறம் நேம் போடுறதா இல்லையான்றதெல்லாம் கூட அதுக்கப்புறம் எடிட் பண்ணி பண்ணிக்கலாம், ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கோங்க. அதே போல் போஸ்ட்கார்டு சைஸ் ஃபோட்டோ, ஸோ அதுவும் வந்து ஒரு 2-3 ஃபோட்டோ கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க, ஒரே மாதிரி இருக்கணும். போஸ்ட்கார்டு சைஸ் ஃபோட்டோ தனியாக ஃபோட்டோ எடுத்து அதை தான் போஸ்ட்கார்டு சைஸில் மாற்றணுமே தவிர பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை போஸ்ட்கார்டு சைஸில் மாற்றாதீங்க. நிறைய பேர் பண்ணுற தப்பு அதுதான். ரெண்டாவது, உங்கள் ஃபேஸ் 2 வந்து நல்லா தெரிகிற அளவுக்கு இருக்கணும். 80% உங்கள் ஃபேஸ் வந்து கிளியராக அதில் தெரியணும் அந்த ஃபோட்டோவில், அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்த டவுட், மாணவர்கள் என்னென்னா சார் யூனிஃபார்ம் போட்டு தான் எடுக்கணுமா அப்படின்னா அது கட்டாயம் கிடையாது. ஒரு நார்மலான நல்ல ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டு நீங்கள் எடுங்க, ஃபோட்டோ எடுங்க. ஸோ எந்த ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறோமோ அதே ட்ரெஸ்ஸில் தான் நான் எக்ஸாம் எழுத போகணுமா அப்படின்னா அதெல்லாம் ஒரு கட்டாயம் கிடையாது, ரைட்டுங்களா. சரி, இந்த டீட்டெயில் எடுத்து வச்சுக்கோங்க ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது, 10th சர்டிஃபிகேட். நீங்கள் 10th தான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க, +2 எக்ஸாம் இப்போ தான் எழுத போகிறீங்க, அது ரிசல்ட் வந்து உங்களுக்கு மார்க் ஷீட்லாம் வரதுக்கு லேட் ஆகும். அதனால் 10th மார்க் ஷீட்டு, 10th பாஸ்ட் சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, இது ஒரு ஸ்கேன் பண்ணி ஒரு காப்பி வச்சுக்கோங்க. எல்லாமே ஸ்கேன்டு காப்பி தான், ஃபோட்டோவும் ஸ்கேன்டு காப்பி, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, போஸ்ட்கார்டு சைஸ் ஃபோட்டோ எல்லாமே ஸ்கேன்டு காப்பி எடுத்து வச்சுக்கணும். அந்த ஸ்கேன்டு காப்பி பொறுத்த வரைக்கும் அந்த குறிப்பிட்ட கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அது நீங்கள் நெட் சென்டரில் கொடுத்தீங்கன்னா அந்த கேபிக்குள்ளே தான் அவங்களே கரெக்டாக எடுப்பாங்க. ஸோ அதுக்கு மேலே என்ன உங்களுக்கு அதை ப்ராசஸ் மேபி தெரியாமல் இருக்கலாம், அதன் அந்த ப்ராசஸ் அவங்க பார்த்துப்பாங்க, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஸோ 10th சர்டிஃபிகேட் பார்க்கும்போது இது ஒன்று தான், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெஷல் கேட்டகரி இருக்காங்க இல்லையா, நமக்கு அந்த ஓபிசி என்சியில் இருப்பாங்க, என்சிஎல் சர்டிஃபிகேட், நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட்டு, அதே போல் வந்து இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட்ஸு, தென் வந்து இந்த ஃபிசிக்கலி சேலஞ்சர் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, அவங்களுக்கு உரிய சர்டிஃபிகேட், இந்த சர்டிஃபிகேட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்னென்ன தேவையோ அதெல்லாம் தேவைப்பட்டதுன்னா அதெல்லாம் எடுத்து முன்கூட்டியே வைங்க. ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா, இதை வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து நீங்கள் பழைய சர்டிஃபிகேட் இருந்தனா அதை யூஸ் பண்ணலாமான்னா அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த மார்ச் 31 அதெல்லாம் வேலிடிட்டி முடிஞ்சிருக்கும், புதுசாக வந்து அடுத்த வருடன்றது ஏப்ரல் 1 அப்புறம் தான் ஆரம்பிக்கும். அதனால் இதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக எடுக்கிற மாதிரி பார்த்துக்குங்க.
அதனால் எல்லாமே புது சர்டிஃபிகேட்டாக இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் தயார்படுத்தி ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்து காமன் சர்வீஸ் சென்டர் இருக்கீங்களா அங்கே போய்ட்டு கேட்டிங்கனாவே உங்கள் சர்டிஃபிகேட்லாம் அவங்களே எடுத்து கொடுத்துருவாங்க. அதிகபட்சம் ஒரு ரெண்டு மூணு நாள் இல்லை ஒரு ஒன் வீக் அதிகபட்சம் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தயார் செய்து கரெக்டாக வைக்கணும். முக்கியமாக ஒரு மெயில் ஐடி ஒரு மொபைல் நம்பர். மெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவுடைய மெயில் ஐடியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லை உங்களுக்கு மெயில் ஐடி வச்சுருந்தீங்க அதுதான் பர்மனெண்ட் அப்படின்னா அதை யூஸ் பண்ணுங்கள். ஒரு மொபைல் நம்பர் கடைசி வரைக்கும் ஒரே மொபைல் நம்பர் இருக்கிற மாதிரி பார்த்துங்க, நடுவில் எதுவும் மாற்றக்கூடாது, பர்மனெண்ட் மொபைல் நம்பராக இருக்கணும். எல்லா நோட்டிஃபிகேஷனும் மொபைலுக்கு எஸ்எம்எஸ் வரும், மெயிலுக்கு கொடுப்பாங்க, இதை வச்சு தான் நீங்கள் உங்களுக்கு கம்யூனிகேஷன் நடக்கும்ன்றதுனால கரெக்டாக ஒரே மாதிரியாக வச்சுக்கோங்க, ஸ்டாண்டர்டாக வச்சுக்கோங்க. முக்கியமாக நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன தெரியுங்களா, நெட் சென்டருக்கு போகிறாங்க, நெட் சென்டரில் போயிட்டு அங்கே ரெஜிஸ்டர் பண்ணும்பொழுது அந்த நெட் சென்டரோட ஓனர் அவர் பண்ணி கொடுக்குறாரு இல்லையா, அவரோட மொபைல் நம்பர் அவருடைய இமெயில் ஐடி, ஏன்னா இவங்களுக்கு எதுவுமே இருக்காது, எனக்கு பண்ணி கொடுங்கன்னா அவங்களுக்கு காசு வந்தால் போதும்னு நினச்சிக்கிட்டு அவங்களுடைய மொபைல் நம்பர் அவங்களுடைய மெயில் ஐடியை வந்து எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது மிக மிக தவறான விஷயம். அப்படியே நீங்கள் நெட் சென்டரில் போய் பண்ணிங்கனாலும் உங்களுடைய மெயில் ஐடி உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்து பண்ணுங்கள். எதுக்காக அப்படின்னா நாளைக்கு எதாவது ரீஃபண்ட் வாங்குறீங்க போகிறீங்க அப்படின்னா அவங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் போயிடும். ஸோ இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் நடக்கும்ன்றதுனால அதை தவிருங்க. ஏன்னா அப்பப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் உங்களுக்கு வந்திருக்கா பாருங்கன்னு அவருக்கு ஓட இந்த விட நம்ம கேட்க முடியாது, என்ன தான் சொந்தக்காராக இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாலும். ஸோ அந்த தவறாக பண்ணாதீங்க, சரிங்களா. ரெண்டாவது ஃபீஸ். இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபீஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது அப்ளிகேஷனுக்கு வந்து அதிகபட்சம் 1500 வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 1500 வரும். இந்த ஜென்ரல் ஓபிசி இந்த மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 800 வந்து வரும். இன்னொரு கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா 1400 1300 அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும். கிட்டத்தட்ட இதுதான் அதிகபட்சம் 1500, அதிலிருந்து 800 டு 1500 இதுதான் வந்து ஃபீஸ் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு, நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ். இது மட்டும்தான். ஸோ வேறு என்னென்ன தகவல் இருக்கோ அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக கொடுக்குறேன். இந்த வீடியோ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துன்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எத்தனை பேர் நீட் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்றது, இந்த வருடம் எழுத போகிறீங்கன்றது எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோவை தவறாமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.